கோவிட் கரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு என்னென்ன தேவையோ அதை நான் வந்து கலெக்ட் பண்ணி நான் உங்களை மாதிரி இருக்கிற ஏழை மக்களுக்கு நான் வந்து கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருக்கேன். இது என் பணம் அல்ல, இது நிறைய பேரு கிட்ட கலெக்ட் பண்ணி உங்களுக்காக இத வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். ஓகேனா என்ன இன்னைக்கு அது இது சுட்டு இது பண்ணி அது சாப்பிட்டு அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அதே நாளைக்கு பாத்துக்கலாம். அப்படி இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும். கால காலமா வந்து இதே மாதிரி வாழ்க்கையில இருந்துடக்கூடாது. பசங்க வந்து 5 வயசு, அவங்களுக்கு எல்லாருக்குமே படிப்பு சொல்லி கொடுக்கணும். அது நீங்க விரும்பினாதான் நான் வந்து அந்த படிப்புக்கு ஏற்பாடு பண்ண முடியும். உங்க இடத்திலேயே ஒரு டீச்சர் அனுப்பி அவங்கள சேர்த்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது என்னால பண்ண முடியும். நீ இதுல முக்கியமா ஒருத்தர் நண்பர், என்னுடைய நர்மன் நண்பர், அவரு அருண் ஜெயராமன் என்று சொல்லிட்டு அவரு வந்து டிவிஎஸ் கம்பெனியில ஒர்க் பண்றாரு. அவரு நிறைய பேர் அரிசிக்கு அதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. நான் நிறைய பேருக்கு 15-20 நாள கையேந்து நிக்கிறேன் உங்களுக்காக. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், யாரு பசியோட இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்கு இந்த கிட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுல அரிசி 25 கிலோ இருக்கும், அட்லீஸ்ட் 2 மாசம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலையில கொடுக்கற நாஸ்டா எல்லாமே வந்து அன்றாட கொடுக்கற விஷயம். பட் நீங்களும் விரும்புவீங்க அந்த இதுல வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு அது நல்லா இருக்கணும். இப்போ சமையல் பண்றதே விட்டு போச்சு, எத்தனையோ பேர் வந்து இறந்துட்டாங்க, லட்சக்கணக்கான பேர் இந்த கோவிட் இதில் இறந்துட்டாங்க. ஸோ இது எப்படி, இது பணம் இருக்கிறவங்களுக்கு, பணம் சுமாராக இருக்கிறவங்களுக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு, எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த வியாதியில இறந்துட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான பேரு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, வேணும்னா உங்களுக்கு அதுக்கு தடுப்பூசின்ட்டு ஒண்ணு இருக்கு, அது நீங்க விரும்பினா நான் பண்ணலாம். தடுப்பூசி வந்து இந்த வியாதி யாருக்கும் வராத மாதிரி ஒரு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் மாதிரி இருக்கு. அந்த இதை வந்து நீங்க விரும்பி நீங்க கேட்டீங்கன்னா நான் ஏற்பாடு பண்ண முடியும். நானும் தான் அந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டேன், உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, இந்த கிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு அமைதியாக இருந்து யார் யார் டாக்குமெண்ட், ரேஷன் கார்டு அந்த மாதிரி யார் யார் கொடுத்துருக்கீங்களோ, யார் யாருக்கு இது இருக்கோ அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறவங்க மட்டும் எழுந்து டீசெண்டாக எழுந்து வாங்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து போகலாம். எப்படி
வணக்கம். உதவும் கரங்கள் அமைப்பிலிருந்து வித்யாகர் பேசுறேன். இந்த கோவிட் காலத்தில் நம்ம என்ன கொடுத்தாலும் அது ரொம்ப சின்னதாக தோணும். மக்களுடைய பசி பட்னியாக வாடிட்டு இருக்கிறத நம்ம தினந்தோறும் பார்க்குறோம். சாப்பாடுக்கு இல்லாமே வந்து 2 மாதம் ஆச்சு அவங்கள அடுப்பு பற்ற வச்சு. நம்ம நினச்சோம் ஏதாவது வகையில் அவங்களுக்கு 25 கிலோ ரைஸு, சாப்பாடுக்கு வேண்டிய மளிகை சாமான்கள் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு 100 கிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த காலனியில் நம்ம வந்து எல்லோரும் ஒத்துழைப்பினாலே, உங்கள் உதவினாலே கட்டாயமாக நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடிஞ்சது. மேலும் நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, இந்த இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு யாரும் ஸ்கூல் எட்டி பார்த்ததில்லை, அவங்களுக்கு நம்ம படிப்பு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம். அது எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குன்றது தெரியல. அவங்களா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களா கேட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி முதல்ல அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்காக உதவி செஞ்சா உதவி கரங்கள் எல்லாருமே நான் நன்றி சொல்கிறேன். நம்ம ஸ்டாஃப் டீம் எல்லாருமே ஒரு ஒருத்தருமே வந்து பாடுபட்டு இந்த கிட்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மேலும் மேலும் பல ப்ரோக்ராம்ஸ் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு முதல்ல படிப்பு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும். படிப்பு, துணிமணி அதெல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியத்தை யாராவது டாக்டர் கூப்பிட்டு வந்து இங்கே மெடிக்கல் செக்கப் பண்ணுறதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து பொதுமக்கள் கொடுத்துற நன்கொடை இங்கே வந்து சேர்ந்திருக்கு. ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு கன்வே திஸ் தட் வி ஹாவ் கிவன் 100 கிட்ஸ் டு பீப்புள் அண்ட் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் இட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, சரி. யாராவது இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னால் வெப்பில் நீங்கள் வந்து உதவும் கரங்கள் டாட் ஓஆர்ஜி என்ற இதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதெல்லாமே நம்ம ஆஃபீஸ் வந்து அண்ணா நகரில் இருக்குது, அங்கே கூட கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9841035511. யார் வேணும்னா ரவுண்ட் த கிளாக் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது, நான் இதெல்லாம் பண்ணிட முடியும்ட்டு சொல்ல முடியாது. எங்களுக்கு யாராவது உதவி செஞ்சு இது இருந்தானா கட்டாயமாக உங்களுக்கு உங்களை தேடிட்டு நான் வருவேன். நன்றி, வணக்கம். மெடிக்கல் கிட் இப்போ நாம் வந்து ஒரு 20 லேக்ஸ் எந்த மெடிக்கல் கிட் வந்து எந்த எடுப்பது கேஎம்சிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். நேற்று ஓமந்தூருக்கு ஒரு 4 லேக்ஸ் மெடிக்கல் கிட் கொடுத்தோம். அப்புறம் நாளைக்கு திருவள்ளூரில் கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய இப்போ கிட்ஸு எங்ககிட்ட இல்லை. அது வந்ததுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன தேவையோ அது முதல்ல எழுதி வாங்கி வச்சு அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் எஸ்டேட்ஸ், குன்னூர் எஸ்டேட்ஸ் இதில் மனநோயாளிகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு பல வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். இது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதில் நல்ல கொஞ்சம் குணமடைஞ்ச ஒரு 100 பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ரெண்டு ஆடு வந்து கொடுத்துருக்கோம். ஆடு வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஆடு கொடுத்துருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 செட்டு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன இருக்குன்னா பேஷண்ட் அதை எடுத்துன்னு போய் மேய்ச்சி அதை வந்து ஒரு ஒரு வீட்டில் 10 ஆடு இருக்குது.
பத்தாடு இப்போ வந்து எங்க பர்மிஷன் கேட்டு அவங்க ஒரு நாலு ஆடு வித்திடலாம். ஏன்னா கறி விலையில ஜாஸ்தி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு, பேஷண்ட்டும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்களும் உபயோகமா நல்ல இது. அது அது அவங்களால படிப்பு இல்லை, எந்த திறமையும் இல்லை. அதனால இந்த இது வந்து நம்ம சூப்பர்வைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இது இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஒரு வீட்டில் பார்த்தானா அஞ்சு ஆடு ஆறு ஆடு அந்த மாதிரி இது. ஒருத்தர் மட்டும்தான் பத்து ஆடு வச்சுருக்கிறவங்க நாங்கள் ரெண்டு மூணு வித்திடுறோம். அதிலிருந்து நம்ம வந்து குடும்பத்தை இது பண்ணுவோம். இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு ரெண்டு குட்டி போட்டோடனே அதுக்கு நான் நீங்கள் ரெண்டு கொடுத்தீங்க நான் உங்களுக்கு ரெண்டு திருப்பி தந்துடுறேன், அது வந்து இன்னொரு பேஷண்ட் கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி இது பண்ணி ஓ முடியாதவர் கேட்கல, ஹெல்ப் பண்றவங்க அந்த மாதிரி தானே கூட இருக்கிறவங்க 250 பேர் இருக்காங்க. 250 இங்கே சென்னை, திருவண்ணாமலை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் நம்ம இதே மாதிரி ஆசிரமம் இருக்குது. அதில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு குணப்படுத்தி நல்ல வழி காமிச்சு விடுவோம். ஸோ அவங்களுக்கு யாரும் கிடையாது. அது மட்டும் அல்ல, எப்படியாவது அவங்கள வந்து அட்ரஸ் அவங்களுடைய அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் சேர்த்துருவோம். இதுவரைக்கும் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இடத்துல வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க வந்து 500 பேர் இருக்காங்க. 500 பேரில் 180 பேருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், பெண்களுக்கு 180 பேருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய பேருக்கு லைவ்லிஹுட் ஸ்கில்ஸ் எப்படி இது பண்ணும், டெய்லரிங் பண்ணும், ட்ரைனிங்கு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். என்கிட்ட இருக்கிறது இல்லை, மெயினாக வந்து இவங்க பேர் கவிதா அண்ட் சரவணன், மேடம் கீதா அண்ட் ஜெயஸ்ரீ ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் பிளஸ் டூ வரைக்கும். அப்புறம் கனக சபாபதி அண்ட் மோகன், அப்புறம் ஜெயவீரன், சொல்லுங்க உங்க பேர், சத்யநாராயண், சுரேஷ், ஜோதிபாலா, வீரப்பன், சம்பத், எபினைசர், கபிலன், மனோகர், செல்வகுமார், மணிகண்டன், வாசுதேவன், காசி தாத்தா, குரு, மல்லிகார்ஜுன் மெயினாக கோஆர்டினேட் பண்ணுறாங்க. மல்லிகார்ஜுன் மெயினாக கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அவர் கை தூக்கவும் இங்கே லாரா மேடம் இருக்காங்க, அவங்க பிரின்சிபால் ஸ்கூலில். அவங்களும் வந்து ரொம்ப எக்ஸாம்பிளரியாக செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் எது செஞ்சாலும் நம்ம டீமுக்குள்ளே ஒற்றுமையாக செய்கிறோம். தேங்க்யூ.